Swaham Bom Trivam Dhirajavarano Dhirvandevo Brihaswatihi Dhirvanda Indra Sagnigdha Rashtandhara Yadam Dhirbhava Sivadanaya Varishtam Sarvakalyanamurtim Parashokamalakastam Bhushitam Modakena Arunakudamamalam Vyalalambhodarandam Mama Hrutaya Nivasam Sri Ganesham Namami Om Om Omkara Rubham Himagiri Ruchiram Yasa Rubham Turayam Trigunyadi Dalilam Kripayati Manasa Dejasho Daravirdhihi Yoghendra Brahmarandare Sakala Gunamayam Sri Grahindaram Susanya Gam 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 Ganesham Gajamukhamanisham வியாபகம் சிந்தையண்டி பேரன்பு சார்ந்த கணபதி நகர் திவ்ய நாமாலங்கிரத கஷேத்திரத்திலே ஒன்னாவது தெருவனில் எழுந்தருளி நமக்கெல்லாம் பன்னெடுங்காலமாக அருள் பாலித்து வந்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ வலன்புரி சந்தன விநாயகர் ஆலயம் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மகா கணபதி ஹோம பூஜையானது மகா விக்னேஸ்வர பூஜை தீபலக்ஷ்மி பூஜை புண்ணியாக வாஜனம் பஞ்சகவ்ய பூஜை மகா கணபதி வேதிகா அர்ச்சனை மகா கணபதி வேள்வி ஹோமம் மகா பூரணாகுதி மகா கலசாபிஷேகம் தீபாரதனையும் நடைபெற்று தொடர்ந்து அலங்கார தீபாரதனையும் மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய அன்னதான சிறப்பு பூஜையும் வெகும் சீரம் சிறப்புமாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ஆலயத்தில் மாதாந்திர விசேஷ பூஜையாக சங்கடகர சதுர்த்தியும் வாராந்திர பூஜையாக துர்க்கை அம்மனுக்கு திரு ராகுகால பூஜையும் வெகு சீரம் சிறப்புமாக நடைபெறும் பக்தகோடிமை என்பவர்கள் சுபாகிழமை வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களிலே நமது ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் வெள்ள முழுமுதற் கலவையாக ஸ்ரீ வலம்புரி சந்தன விநாயகரின் திருவருளுக்கு பாதுரூபமாகபடி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நமது ஆலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் எல்லா சன்னிதானங்களிலும் விநாயக பெருமான் வந்து கிழக்கு முகமாக அமர்ந்திருந்து அருள் பாலிப்பது வழக்கம் ஆனால் இந்த கணபதி நகர் ஒன்றாவது தெருவினிலே நமது வலம்புரி சந்தன விநாயகரானது மேற்கு முகமாக அமர்ந்து ஒரு பரிகார ஸ்தலமாக அருள் பாலித்து வந்து கொண்டிருக்கிறார் இங்கே வரக்கூடிய அனைத்து பக்த கோடி மையன்பர்களும் வியாபார பெருங்குடி மக்களும் நமது ஆலயத்தில் விநாயகர் பெருமான் மேற்கு முகமாக அமர்ந்து அருள் பாலிப்பதனால் உடனே நம்மளுடைய வேண்டுகோளை நிவர்த்தி செய்து நமக்கு அருள் புரிகிறார் என்பது நிச்சயம் ஏன்னா பொதுவாகவே மேற்கு முகமாக எந்த ஒரு தெய்வமும் அமர்ந்து அருள் பாலித்தால் அது வந்து பரிகார ஸ்தலமாகவும் அந்த இடத்துலேயே நம்ம வந்து அந்த விசேஷமான சாமிகளிடம் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது வந்து உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அநேக பக்த கோடி மையன்பர்களும் ஆலயத்திற்கு வருகை தருமாறு உங்களை தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விநாயகர் இங்கே மேற்கு முகமாக அருள் பாலிப்பதனால் நாம் என்னென்ன குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியம் மற்றும் ரொம்ப நாள்கள் கல்யாணம் முடியாத பொண்ணு வரன்கள் அமையாத பெண்களுக்கும் மணமக்களுக்கும் உடனே அந்த வரன் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மகா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்களுடன் சிறப்பு அபிஷேக பூஜையும் நடைபெறும் நமது இந்த பூஜையில் அந்த பெரும்பாலும் எல்லா கோவில்களிலுமே அந்த மகா வேள்வி ஹோம பூஜையில் கலந்து கொண்டாருன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் 6 மாத காலம் கோயிலுக்கு வந்து போன பலன்கள் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன் திருக்கோவில் அர்ச்சகர் சிவஸ்ரீ கல்யாண சுந்தர குருக்கள் கோவில் வந்து காலம் பெற 7 to 9 மாலை 6 to 8
இன்னைக்கு சுமார் ஒரு 150 பக்தர்கள் வந்து போயிருப்பாங்க. Durga Devi Durita Nivarini 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 Durga Devi Durita
பார்வதி பதாயே ஹரஹர நம மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர் கும்மிறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலே மலைநாதா போற்றி போற்றி. ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜ ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதகாந்த ஸ்மரன். ஜெய் ஜெய் சுப்பிரமணிய சமலா வீடாதார நிலைய ஜெகதாம்பிகை சர்வர்த்தன கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வளன்புரி சந்தன விநாயக சுவாமி திருவடிகள் சரணம் சரணம். ஆரம்பத்தில் 33 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த ஏரியாவில் வடபண்ணிலிருந்து இங்கே வந்து இந்த ஏரியாவில் குடியேற வந்தோம். வரும்போது இந்த கோயிலுக்கு முக்கியமான ஆட்கள் 3 பேர், ஒன்று பெருமாள், இன்னொன்று முருகன், அப்புறமா வந்து மோகன் ஒருத்தர், 3 பேர். அந்த 3 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னாச்சுன்னா, ஒரு டெத்துக்கு போகும்போது போகிற வழியில் வந்து அர்ச்சந்திரன் கோயில் பக்கத்தில் பிள்ளையார் வச்சுருக்கானு சொல்லி அங்கே இருந்து அந்த போன வழியை தடங்கல் பண்ணிட்டு குளிச்சுட்டு உடச்சி தூக்கிட்டு வந்த பிள்ளையார் தான் இவர். சொல்லத் தருதுங்களா, இவரை போ இந்த இடத்துல நிறுவி வச்சு வருஷம் இது வரைக்கும் 33 வருஷம் ஆச்சுது. 33 ஆண்டுகள் ஆச்சுது. 33 ஆண்டுகளில் வந்து என்கிட்ட தம்பி நீ நடத்திக்கே நீ கொடுத்த காலங்கள் வந்து 31 ஆண்டுகள் ஆச்சு. ஆமாம், ஆரம்பத்தில் வந்து இந்த கோயில் வந்து ஒரு கொட்டாயில் தான் இருந்தது. மேக்சிமம் இந்த பிள்ளையாருடைய உயரம் வந்து ஒரு 3/4 அடி தான் ஹைட்டு, 3/4 அடி தான் ஹைட்டு. அவர் ஆரம்பத்தில் இந்த கோயில் அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து அதை சரியான முறைக்கு அவங்களுக்கு எப்படி பராமரிக்கணுங்கிறது ஒரு வழி தெரியாமல்
இந்த கணபதி நகரில் வந்து நான் அசோசியன் தலைவராக இருந்தேன். அப்போ வந்து அந்த பெருமாள்ன்றவரும் முருகன் வந்து எனக்கு சித்தப்பா தான், வேறு யாரும் கிடையாது. முருகன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வகுமார் நீ கோயிலை எடுத்து நடத்துன நகர், அதாவது கணபதி நகரில் இருந்தனால இது கணபதி நகர் கோயில், இந்த கோயிலை எடுத்து நீ நடத்த அப்படின்னாரு. அன்னைக்கு இருந்து நான் நடத்தின அந்த கோயிலுக்கு கொட்டாயை பிரித்து கட்டினது வாங்கினது எல்லா வேலையும் செஞ்சோம். ஆனால் அந்த இடத்த நான் பிடிக்கிறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. 18 வருஷமாக என்ன வந்து அவ்வளோ சாமானியமாக வரும் உடலை, படாத கஷ்டங்கள், படாத இன்னல்கள், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சில அதாவது நடக்கிற வேலை கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்க்கை தரம் ஓடும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாச்சுன்னா, என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், கோயிலுக்கு உள்ள காசுந்தா கொடுத்து நீங்கள் பூஜை போடுங்க, நான் கோயில் பக்கமே வரல, என்ன ஆளை விட்டா போதும் அவர், இதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு வந்து பணியாற்றுற மாதிரி நிலைமை எனக்கு இல்லை, நான் படாத கஷ்டத்தை பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்துட்டேன். அந்த படுத்து தூங்குகிற நேரத்தில் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஒரு 2.5 அடி தான் ஆகிட்டு இருந்திருப்பார், 3 அடி ஒன்றும் சொல்ல முடியாது, 2.5 அடி ஆகிட்டு நடந்து வந்தார். வந்துட்டு வாப்பா பூஜை போதுனார், எப்பா நான் 18 வருஷம் பட்டப்பாடு போதும், இதுக்கப்புறம் என்ன விட்டுரு, நான் இந்த இடத்துல வந்து நான் உனக்கு நான் பணியாற்றுறதுக்கு லாய்க்கு இல்லாதவன், அதனால் என் கஷ்டங்கள் முடியலை, இந்த கஷ்டங்கள் முடியாத ஒரு காலகட்டத்தில் என்ன விட்டுருன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன். அப்போ அவர் கனவுல சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நான் வான்றேன் நீ வருவியா வரமாட்டேன்னாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னேன், வரமாட்டேன்னு சொன்ன உடனே நீனா வாரியா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படின்னா வர்றாந்தாச்சுன்னா நான் பார்த்துக்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி அறவாசி கனவுல தான், புல் தூக்கமும் கிடையாது, அறவாசி கனவுல தான், கனவுல செயல்படும் போது அதுக்கப்புறம் வீட்டில் பொம்பளைகள்லாம் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயில் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டுறதுக்கு மன பூஜை போட்டாங்க. மன பூஜை போடுற நேரத்தில் நிறையா பொம்பளைகள்லாம் வந்திருந்து இந்த கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு ஆம்பளை தேவை, அதனால் வந்து பக்கத்தில் வந்து ஜெயராஜனன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து கோயிலை கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாச்சுன்னா, இந்த கோயில் வந்து வடக்கமாக திருப்பி லட்சுமி நகர் கோயில்னு ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னுடைய மனைவி என்ன பண்ணால், நேராக வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி லட்சுமி நகர் கோயிலுன்றாங்க, பிள்ளையார் கோ ஒன்று கணபதி நகர் ஒன்னாத்தூர் நகருக்கே சொந்தமான பிள்ளையார், அப்போ இந்த கோயிலை வந்து நீங்கள் விட்டு கொடுத்தாச்சுன்னா இது என்ன முறை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் படுத்திருந்தேன், அது சொல்கிறது கேட்குது, என்னால் முழித்து பார்க்க முடியல. அப்போ அந்த கால் மேலே காலை தூக்கி வச்சுட்டு தான் போட்டு படுப்பேன். அந்த டைமில் கால் மேலே காட்டு போட்டு அந்த காலில் ஓங்கி ஒரு அடி அடித்தா அந்த அடி இன்றைக்கும் அடித்த மாதிரியே இருக்கும் எனக்கு, இதில் மாற்றமே கிடையாது. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீ போ நான் வர்றேன்னு சொல்லி இதே கணபதினரில் தான் முன்னால் வந்து மூஞ்சை கழுவிட்டு நீ கோயில்கிட்ட போ நான் வாரேன்னுங்கிற அடுத்த செகண்ட்லே மூஞ்சை கழுவிட்டுங்க வரந்து பார்த்தா ஒரு ஜனம் கிடையாது. அந்த கோயிலுக்கு நான் கோயில் கட்டி இப்படி வடக்கு பார்த்து கோயில் வாசலை வச்சிடறேன்னு சொன்ன அவருடைய பொண்ணுக்கு வந்து வயிற்றில் வந்து கஞ்சி தண்ணி பட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இதாகிடுச்சு. இப்போ அங்கேருந்து வந்தேன், வரும்போது இவரை கையெடுத்து கும்பிட்டேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என்ன வர வச்சுட்டா, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறதே, இனிமேல் எனக்கு ஒரு தங்கு தடை இல்லாமல் கொள்ளாமல் எனக்கு நீ உறுதுணையாக இருக்கிறாயிருந்தால் நான் பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு வலது பக்கம் வந்து பள்ளி வந்து டைம் டைம் சவுண்டு கொடுத்தது, அது ஒரு நம்பிக்கை. அன்னையிலேருந்து இன்றைக்கி கோயில் கட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கணபதி நகருக்கே வந்து சனி மூலையில் அமைஞ்சிருப்பார், சங்கடங்களை தீர்க்கிற சந்தன விநாயகராக தான் அமைஞ்சிருக்காரு. இந்த ஆலயம் நிறைவு இது வரைக்கும் 33 வருஷம் ஆச்சுது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு சந்தன விநாயகர், அதுக்கு அடுத்து துர்க்கம்மன், அந்த துர்க்கம்மன் இருக்கிற இடத்துல அவங்க 3 பேர் அம்சமாக உட்காந்துட்ருப்பாங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னாச்சுன்னா, துர்க்கம்மன் உட்காந்துருப்பாங்க, சக்தி உட்காந்துருப்பாங்க, பத்திரகாளியம் வந்து 3 பேரும் சேர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை பூஜையில் பார்க்கலாம், சொல்ல தருதுங்களா. அவங்க 3 பேர் அமைஞ்சிருக்காங்க. நவக்கிரகங்கள் சூரிய பகவானுக்கு அமைஞ்சிருக்கிறதுல வந்து கொஞ்சம் எல்லாருமே ஒரு பவர் ஜாஸ்தியாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்பினவனுக்கு கடவுளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பின்னால் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கார், இந்த பக்கம் குரு பகவான், ஆமாம், இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து காவகாரராக கருப்பசாமி இருக்கார், கருப்பசாமி இருக்கிறாரு.
இதனால் இப்போ வந்து கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி தேடி வர்றவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தீருது. சில பேர் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டங்கள் இன்னல்கள்லாம் அவதிப்பட்டு ஏன் வயிற்றில் கட்டியிருக்குன்னு ஒன்று ஆஸ்பத்திரியில் சேர்ந்தவங்களுக்கு விநாயகர்கிட்ட பழம் வச்சு கொடுத்தாச்சுன்னா அது வந்து சரியாயிருக்கு சரியாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பூஜை ஆகிற டைமுக்கு அவங்க வந்து கோயிலில் கொஞ்சம் தாமதமாக நின்று கோயிலில் பூஜை பண்ணும்போது அந்த டைம் கிடைக்கும். மற்ற நேரங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாரோ வார்த்தை, முன்னோர்கள் செஞ்ச பாவ வினைகள், முன்னோர்கள் செஞ்ச இடைஞ்சல்கள் எல்லாம் இருந்தால் 5 வாரம் 7 வாரம் அப்படின்னு வர சொல்லுவாங்க. 3 வாரம் இந்த வரம்பு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இங்கே குழந்தை பாக்கியம் ஆட்டமண்டியத்தில் சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும்பட என்ன இல்லை நான் என்னையும் சொல்லக்கூடாது. அவர் கொடுத்த வரம் யார் கொடுத்தது? விநாயகர் கொடுத்த வரமே தவிர நான் அதை வந்து பெருமையாக சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போகிறாங்க தான் எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறக்கே கொஞ்சம் மனசங்கடம் கோச்சிக்கிட்டாங்க. எனக்கு விளம்பரம் வேண்டாம் அப்படின்னாரு. சொல்ல தருதுங்களா? இன்றைக்கி வந்து நீங்களாக தான் வந்தீங்களே தவிர நான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விளம்பரத்தையும் எடுத்துக்கிடலை. இங்கே வந்து நடக்கிறது வந்து என்ன, தர்மத்துக்கு மட்டும்தான் தலைவணங்க வர தவிர, தர்மத்துக்கு மட்டும்தான் விநாயகர் தலைவணங்க வர தவிர அதர்மம் ஒருத்தர் ஒருத்தர் குடியை கெடுத்துட்டுங்க வந்து இது பண்ணால் கோயிலுக்கு வரவே முடியாது. என் பேர் வந்து செல்வகுமார். செல் நம்பர் வந்து 9551275745. நான் பண்ணுற தொழில் வந்து ரியல் எஸ்டேட்டு தான், உண்மையை தவிர போய் சொல்ல மாட்டேன். சொல்ல தருங்களா? ஏன்னா விநாயகருக்கு நான் வந்து அடிமை பண்ணி பூஜை பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து வர்றவங்கள வந்து இன்றைக்கி மதித்து தான் வாழ்ந்துருக்கிறத தவிர யாரையும் கெடுத்து வாழலை. ஓகே சார், தேங்க்யூ.